ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா, தாமஸ் ஆர்டி எழுதிய த உட்லேண்டர். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் நாவல். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1887 அப்படியே 10 இயர்ஸ் பேக் போயிட்டு அந்த இதில் நடந்த ஒரு ஈவெண்ட்ஸை பற்றி, அவரோட ரியல் லைஃபோட ஈவெண்ட்ஸை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில ஈவெண்ட்ஸு, அவரோட 2வது திருமணம், இதை பற்றி தான் இந்த ஃபுல் ஸ்டோரியில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வாங்க கேரக்டர் ஸ்கெச்சஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கில்ஸ் விண்டர்போன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையான டீலர், மரம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த டீலர் வந்து இவங்க தான். இவங்க யாரை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ் மெல்பெரியை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரதா வந்து ஜார்ஜ் மெல்பெரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜார்ஜ் மெல்பெரி, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேஸ் மெல்பெரியோட அப்பா. அண்ட் ஆல்சோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை புறம் வெட்டி யாருக்கு டீலர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஸ் விண்டர்போனுக்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் கிரேஸ் மெல்பெரி, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கேர்ள், 20 இயர்ஸ் தான் ஆகும். இவங்க வந்து எஜுகேஷனுக்காக எங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் லூசி மெல்பெரி, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜ் மெல்பெரியோட செகண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் எட்கர் ஃபிட்ஸ் பேரஸ், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பிசிஷியன் அண்ட் ஆல்சோ டாக்டர். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜில் வந்து இன்டாக் அப் வில்லேஜஸ்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஷூக் டாம்சன், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எட்கரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் சார்மண்ட், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச் விடோ, நம்ம எட்கரோட தேர்டு ஒய்ஃப் இவங்க தான். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஹுட்லேண்ட் ஒரு பிளேஸில் வந்து ஓப்பன் ஆகுது. அது எந்த இடத்த வில்லேஜில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹின்டாக்ன்ற வில்லேஜில் வந்து இருக்கு. அங்க ஒரு ஆனஸ்டான டீலர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்ஸ் விண்டர்போன் தான் வந்து அந்த ஆனஸ்ட் மேன். அவங்க யாருக்கிட்ட மரம் வாங்கி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மெல்பெரி கிட்ட வந்து இந்த மரத்தை வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சேல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜ் மெல்பெரியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப குறைவாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவருக்கு மரம் வெட்டி விற்க முடியலன்றதுனால அவங்க குழந்தைய வந்து வெளியே படிக்க அனுப்புறாங்க. அதுக்கு ஃபீஸும் கட்ட முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜ் மெல்பெரி வந்து, ஓகே கில்ஸ் விண்டர்போன் வந்து ரொம்ப நல்லவங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க, டீலராக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கே நம்ம பொண்ணு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஸ் விண்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவரும் என்ன பண்ணுவார்னா, நம்ம கில்ஸ் விண்டர்போன் வந்து அந்த கிரேஸ் மெல்பெரியை படிக்க வைக்கிறதுக்கான செலவு எல்லாத்தையுமே இவரே பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா ஜார்ஜ் மெல்பெரி கிட்ட அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட இன்கம் எக்கனாமிக் ஃபுல்லாக ரொம்ப லாஸ் ஆனதுனால அது எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கில்ஸ் விண்டர்போன் வந்து பார்த்து அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மீடியமாக படிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கிரேஸ் மில்பெரி வந்து, நான் இன்னும் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அமௌண்ட் யாருக்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜார்ஜ் மில்பெரி கிட்டே இல்லை, கில்ஸ் மில்பெரி கிட்டே இல்லை. ஸோ இருந்தாலும் கில்ஸ் மில்பெரி என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து வித்துட்டு அந்த அமௌண்ட்டை எட்டு போய் யாருக்கிட்ட கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரேஸ் மெல்பெரியை வந்து மேலே வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டன் அந்த வில்லேஜுக்கு வந்து வராங்க. அந்த வில்லேஜுக்கு வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஜார்ஜ் மெல்பெரி வந்து அவங்க மேரேஜுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதை யார் ஒத்துக்கிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரேஸ் மெல்பெரி வந்து ஒத்துக்கிறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எஜுகேட்டட் பர்சன், அதனால் வந்து நான் கில்ஸ் விண்டர்போனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் மெல்பெரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஹெட்ரிட் ஃபிட்ஸ்பேர்ஸ். ஸோ அந்த டாக்டர் நேமை வந்து நான் எட்கர்னு யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து அந்த இடத்துல அந்த வில்லேஜுக்கு வருவாங்க. அவங்க ஏன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ நம்ம கிரேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து நான் அவங்கள லவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே லவ் ஆஃப் ஃபயர் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்மளுடைய கில்ஸ் விண்டர்போனை வந்து ஏட் பண்ணிவிட்டு யாரை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹெட்கரை வந்து டாக்டர் ஹெட்கரை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கிரேஸ் மெல்பரி அண்ட் தென் டாக்டர் ஹெட்கரோட மேட்ச் பொறுத்தம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. இவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் மேட்ச் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு இவங்க ஒரு அனிமுன்காக வெளியே போறாங்க. அப்போ கூடயே யாரு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூக் டான்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அனிமன் ட்ரிப்புக்கு அவங்களும் கூட போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்வெண்ட்டை தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்களோட பெட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹெட்கரோட பெட் வந்து நம்ம ஷூக் டான்சன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. யாருன்னா நம்மளுக்கு கிரேஸ் மெல்பரி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து யார்கிட்ட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக அவங்களோட அப்பா கிட்ட வருவாங்க. அப்பா கிட்ட வந்து இல்லை இது மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, யாருக்குன்னா ஹெட்கருக்கும் நம்ம ஷூக் டான்சனுக்கும் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஒன்று தான் ஒரே விஷயம் தான் சொல்லுவார், நான் வந்து கில்ஸ் வின்டர் போன உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வயசுலேருந்து, நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ யாரை செலக்ட் பண்ணிக்கினேன், ஹெட்கரை செலக்ட் பண்ணிக்கினேன், ஸோ அதுக்கான ப்ராப்ளத்தை நீனே சால்வ் பண்ணு, என்ன நானும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மறுபடி போனதுமே போய் ஹெட்கர் கிட்ட பேசும்போது நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்கர் வந்து அவங்கள அலட்சியப்படுத்திடுவார். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹனிமூனுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்பரியோட ஹவுஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இதற்கிடையில் நம்ம ஹெட்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிச் வீடியோ கிட்ட வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அஃபேயர் வச்சுப்பார். அவங்க பேர் என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் சார்மெண்ட். அவங்ககிட்ட வந்து அஃபேயர் இருப்பார். ஸோ அந்த அதை பற்றி யார் விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேஸோட ஃபாதர் அதாவது ஜார்ஜ் மெல்பரி வந்து இதை பற்றி விசாரித்து சொல்லுவார். யார்கிட்ட அப்படின்னா, கிரேஸ் மெல்பரி கிட்ட. ஸோ அவன் நல்லவனே கிடையாது, அவனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் மீட் பண்ணுவாங்க. யாருன்னா நம்மளுடைய கிரேஸ் மெல்பரி வந்து யாரை போய் மீட் பண்ணுறாங்கன்னா, ஹெட்கர் கிட்ட மீட் பண்ணும்போது அங்கே யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஷூக் டான்சனும் அதே மாதிரி மிஸ்ஸஸ் சார்மன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்கள ஒட்டி நிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இவங்க வந்து கேட்பாங்க, யாருன்னா கிரேஸ் மெல்பரி வந்து கேட்பாங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, நான் ஒய்ஃப் இருக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் எனக்கு ஒய்ஃப் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் ஒய்ஃப் தான், என்ன நீனு வா, நம்ம வந்து ஒய்ஃப்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்கர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. வெளியே வரும்போது தான் திங்க் பண்ணுவாங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளையும் ஒருத்தர் லவ் பண்ணா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ் வின்டர் பொன் வந்து நம்மளையே லவ் பண்ணுங்க, நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவனை நம்ம கைவிட்டுட்டு வந்ததுனால தான் நம்மளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் மறுபடியும் போய் கில்ஸ் கூட சேர்ந்து அவனை நம்மளை ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டானா அப்படின்ற ஒரு சந்தேகமாகவே அவங்க இருந்தாங்க. யாருனா கிரேஸ் மெல்பரி வந்து அது மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜார்ஜ் மெல்பரி வந்து சொல்லுவார், ஓகே இப்போலாம் வந்து டைவர்ஸ்ன்றது அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா முன்னே இயர் தான் 1858 தான் வந்து அதை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அந்த வருஷம், அதாவது அந்த டைவர்ஸ்ன்றத அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணுறது கவர்மெண்ட் அந்த இயர் தான் அப்ரூவல் பண்ணாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம், வேணா வந்து டிவைஸ் பண்ணிடு அதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, யாருன்னா ஜார்ஜ் மெல்பரி வந்து என்கரேஜ் பண்ணுறாரு அவங்களோட டாக்டரை, நீ போயிட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா கில்ஸ் வின்டர் போனை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ நம்ம கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெட்கரை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்களை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மிஸ்ஸஸ் சார்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்மளுடைய கிரேஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க, வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க காம்ப்ரமைஸாக ஆகலை. ஸோ நம்ம கிரேஸ் மெல்பரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, யாரை நினச்சி அப்படின்னா கில்ஸ் வின்டர் பண்ண நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இருந்திருந்தால் நம்மளுக்கு அவங்க உதவுவாங்களே, ஏன்னா ஏற்கனவே அவங்க ஸ்டடி பண்ணும்போது இவங்க கில்ஸ் வின்டர் பண்ண தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவங்களோட படிப்புக்கு. ஸோ இப்போ அவங்க வந்தால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டுருக்காங்க. திங்க் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்ஸ் வின்டர் போன மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீட் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜோட அவுட் ஆஃப் சைடில் ஒரு குடிச்சை போட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் படுத்து படிக்க ரொம்ப ஹீல்னஸ்ஸாக வந்து அவரால் முடியாத சுச்சுவேஷனில் படுத்துட்டு இருக்காரு. அப்போ யார் போகிறது அப்படின்னா, நம்ம கிரேஸ் மெல்பரி வந்து அவங்கள மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டது அன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு புயல் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த புயலில் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்ஸ் வின்டர் பொன் வந்து
கிரேஸ் மெல்பரி வந்து அந்த வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு அவர் வந்து வெளியே அந்த குளூர்ல புயல்ல வந்து வெளியே படுக்கிறாரு. மார்னிங் டைம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புயல்ல அப்படியே உறைஞ்சி அவர் அங்கே டெத் ஆயிடுறாரு. ஸோ அவங்க மார்னிங் எழுந்து வந்து நம்ம கிரேஸ் மெல்பரி வந்து அவங்கள பாக்குறாங்க. நம்மளுக்காக உண்மையா இருந்து ஒருத்தர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம கிரேஸ் மெல்பரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஓகே அவங்களுக்கு ஃபியூனரல் ரைட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடக்க செய்யறதுக்காக மணி தர்றாங்க. அவங்க கிட்ட மணி இல்லை, அவங்க அப்பா கிட்டையும் கேட்கறாங்க, அவங்க கிட்டையும் மணி இல்லை. ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேரி ஷவுத் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் அமௌண்ட் தரேன், அதுக்கு பதில் நீ என்ன பண்ணுனா உன்னுடைய ஹேரை வந்து எனக்கு கட் பண்ணி தந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அந்த மேரி ஷவுத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் சார்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட சர்வெண்ட் தான் அவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு நான் உனக்கு தலைமுடி கட் பண்ணி தந்துறேன், எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொடுங்க, நான் அவரோட ஃபியூனரல் ரைட்ஸ் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாருனா, இவங்க ஃபியூனரல் ரைட்ஸ் முடிச்சுட்டு வந்து அவங்களோட ஹேரை வந்து கட் பண்ணி தந்துடுவாங்க. ஃபைனலாக கிரேஸு யூஸ் பண்ண அந்த ஹேரை யார் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் சார்மன் வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களும் எட்கர் எல்லாருமே ஒற்றுமை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதோட ஸ்டோரி இவ்வளோ தான். வேறு சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னா, தாமஸ் ஆர்ட் எழுதிய த உட்லேண்டன். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் நாவல். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு.